ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பாய் மாம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பாப்பாவை ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு டே அனுப்பின வீடியோ தான். ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அவங்க ரொம்ப அழுதாங்க. ஸோ அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச சக்கரவழி கிழங்குலாம் வாங்கி வச்சிருந்தோம். பாப்பா, ஆமாம், ரெண்டு கொடுக்குறேன். பாப்பா குட் கோலாக ஸ்கூலில் இருந்தால் தருவேன். வந்து போகலாம். நீ நாளைக்கு ஸ்கூல்லேருந்து என்ன செஞ்சு எடுத்துகிட்டு வருவ? பிங்க் பட்டர்ஃப்ளைவா? குட் கோலாக இருப்பீங்களா ஸ்கூலில்? ஓகே, ஸ்கூலுக்கு என்னென்ன கொண்டு போக போகிறீங்க? கொஞ்ச நேரத்தில் அம்மாவை கூப்பிட்டு உன்னை அம்மா கிட்ட அனுப்பிடுவாங்க, சரியா? ஓகே. வணக்கம் தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாப்பா, ஓகேவா? ஆமாம், நீ ஜாலியாக அவங்க கூட சேர்ந்து ரைம்ஸ்லாம் பாடலாம், ஓகே? வேறு ஸ்கூலில் மரத்து பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்ப்பேன் அப்படி இப்படின்னு கதை சொல்லி அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பினேன். டான்ஸ்லாம் ஆடணும்ல, அதுக்கு எனர்ஜி வேணும்ல. அப்போ அழகாக நீங்கள் சாப்பிடணும், ஓகே? எங்கே நம்ம போகிறோம்? ஸ்கூலுக்கு. பாலும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூணி நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. ஓகே, சாமிக்கு பாய் சொல்லிடுங்க, ஸ்கூல் போயிட்டு வரேன், பாய் சொல்லிடு. அவ்வளோ நைட்டு ரெண்டு நாளாக பேசின பேச்சு எல்லாம் வீட்டிலேருந்து கிளம்புறவரில் தான் யூஸ் ஆச்சு. ஸ்கூலில் போயிட்டு அவங்க தூக்கிட்டு என்னை விட்டு கூப்பிட்டு போனதும் ஒரே அழுக. அவங்க அழுகும் போது அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்புறதுல நான் இருந்ததால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. செம்ம கதறி கதறிட்டாங்க அவங்க. ஸ்டார் போட்டாங்க, குட் கேர்ளாக இருந்ததுக்கா? ஸ்டார் குட் கேர்ளாக இருந்தீங்களா? 2 hours தான் ஸ்கூலு, பட் இவங்க அழுதுகிட்டே போனதால் எனக்கு மனசே கேட்கல. அன்னைக்கு ஃபுல்லாக எந்த வேலையுமே ஓடலை, ரொம்ப நேரமாக இருக்க ரெண்டு மணி நேரம் ஓடுற மாதிரி இருந்தது. அது டைம் ஆச்சோ இல்லையோ, குடுகுடுன்னு ஒரு போய் அவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான். அப்போ என் கூடயே இருந்துட்டு திடீர்னு 2 hours போனது, நான் அவளை ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஸோ அவங்க வந்ததும் 1 hour அவள் கூட பயங்கரமாக விளையாடணும்னு டிசைட் பண்ணிட்டு அவங்க வந்ததும் சாப்பாடு எடுத்துகிட்டு கீழே போயிட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு ஜாலியாக கண்ணாமூச்சிலாம் விளையாடி நான் நல்லா நிறைய என்ஜாய் பண்ணேன் அவங்களோட. ஸோ அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி நிறைய பேசின மரத்து பின்னாடி இருந்து நான் பார்த்தேன், நீ அதை செஞ்ச ரைம்ஸ் பண்ண அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு. செகண்ட் டேவும் அதே மாதிரி காலையில் எழுப்பி கலப்பிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து சக்கரவழி கிழங்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அதை கையில் கொடுத்து கூப்பிட்டு போனேன். இன்னைக்கு பூரி ரொம்ப பிடிக்கும், பூரியை கையில் கொடுத்து கூப்பிட்டு போகிறேன். செகண்ட் டே கூப்பிட்டு போய் விடும்போது ஃபஸ்ட்டே விட பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது விட்டுட்டு போவேன்ட்டு. அதனால் வீட்டுக்கு வந்துட்டு என்னால் வீட்டில் இருக்கவே முடியல. அதை சரி ஓகே ரிட்டன் போய் ஷூ தரேன்னாங்க. அதை கேட்குற சாக்கிலையாச்சும் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வருவோன்னு போனால் கடைசியில் கரெக்டாக நான் போகிற நேரம்னு பார்த்து அவங்கள விளையாட விட்டுட்டு இருந்தாங்க. நல்ல வேலை குட்டி பாப்பா என்னை பார்க்கல, பட் அவங்க மிஸ் என்னை பார்த்துட்டு, மேம் நான் இப்போ தான் அழுகிய நிறுத்தியிருக்கா, அவங்கள பார்த்தா திருப்பி அழுகி ஆரம்பிச்சிருவா, நீங்கள் வந்து வராதிங்க, அப்புறமா நாங்கள் கூட்டினு கொஞ்சம் நேரத்தில் கூட்டிகிட்டு போயிடும் கிளாஸ்க்கு, அப்புறமா வாங்கினாங்க. ஸோ நான் வெயிட் பண்ணி அந்த ஓட்ட வழியாகவே அவங்கள பார்த்துட்டு இருந்தேன். 2வது வாட்டி வந்து அவங்க அழுவாமல் இருக்காங்கன்னு பார்த்து தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு செகண்ட் டைம் ஏதாவது சாக்கு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கிளம்புறது சமைக்கிறது இது எதுவுமே என்னால் போட முடியல. ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்ததால் அவங்களை சமாதானப்படுத்துறது எப்படி அந்த மாதிரி என் மைண்ட் ஓடிட்டு இருந்தது. ஸோ 3rd day பயங்கரமாக அழுதாங்க, நான் போகலன்ட்டு. ஸோ வத்தல் கையில் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் 3rd day எனக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு, அவங்க இங்கே அழுதுட்டு போனாலும் ஸ்கூலில் போய் ஜாலியாக தான் இருக்காங்க, பார்க்கலாம் விளையாடிக்கிட்டு அப்படின்னு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. நான் ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் கூப்பிட்டு போனேன், பட் அவங்க பயங்கரமாக வண்டியிலலாம் அழுதுட்டு தான் வந்தாங்க. வண்டியில் போய் ஸ்கூல்கிட்ட இறங்கினதும் இன்னும் கொஞ்சம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மிஸ்ஸை தூக்கிட்டு தான் போனாங்க, நடக்கவே இல்லை மேடம். 3rd day ரிட்டன் கூட்டிகிட்டு வர போகும்போது மிஸ்கிட்ட கேட்டேன், பேசினாலா அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசலை, எங்ககிட்டையும் பேசலை, ஆனால் அழுகாமல் இருந்தாங்க, கொஞ்சம் நல்லா சரியாயிடுவாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 4th day ஜாலியாக பாப்பாவை வந்து இந்த ட்ரெஸ்லாம் போட்டால் அவங்க ரெண்டு பேரும் வந்து பப்பல பொம்மா பப்பல பொம்மான்னு கமல் சார் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ம்ஹூம்
ஃபோர்த் டே பாப்பா ரொம்ப ஜாலியாக ஸ்கூலுக்கு போனாங்க. நான் ஸ்கூலுக்கு போகிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக போனாங்க. ஸோ தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க அவங்க மிஸ், ரிட்டர்ன் கூப்பிட்டுட்டு வரும்போது ஸ்டார் கிரீன் ஸ்டார்லாம் போட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள நிற்க வச்சு நான் ஃபோட்டோலாம் எடுத்தேன். மிஸ் போட்டாங்களா? எதுக்கு? நீ குட் கேர்லா இருந்தியா மிஸ் சொன்னாங்களா? டே ஃபைவ் நானே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடந்தது. பாப்பா இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல் போவேண்ணாடா அப்படின்னு சொன்னா, மா நீ மரத்து பின்னாடியே இருங்க, நான் ஸ்கூல் போய் ஜாலியாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் விளையாடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு. நீ பாட்டுன்னு ஓடுற வெளியே. என்ன இன்னைக்கு ஸ்டார் கூட ஏதோ நிலாவும் வந்திருக்கு கையில், காட்டு என்ன இருக்கு? என்னது இது, ஸ்டாரும் நிலாவுமா? இப்படி வா, இப்படி வா, இப்படி வா. ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுன ரைட்டு, என்ன விளையாடுனீங்க? டாய்ஸ் வச்சா? அங்கே இருக்க அந்த குதிரை வண்டி இல்லைம்மா. ஆ என்ன டாய்ஸ் இருந்துச்சு அங்கே? அப்படியா? எல்லாரும் சேர்ந்து விளையாடுனீங்களா? நீங்களும் ஷேர் பண்ணீங்களா? அவங்களும் ஷேர் பண்ணாங்களா? சூப்பர், ஷேர் பண்ணி ஹாப்பியாக விளையாடிட்டு வந்திருக்கீங்க. ஸ்கூல் பிடிச்சிருக்கா? ம், அங்கே நீ அழுவாமல் இருந்தியா? குட் கேர்ள். நான் போட்டு விடுறேனே. ம், அந்த லாஸ்ட்டு. ம், போட்டு பாரு, அது பக்கத்து சுச்சு. இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் சுச்சு. சூப்பர், அழுதா போய் கால் கை கழுவிட்டாங்க. அப்போ ஆ லைட் போடுறதுக்கு மட்டும் நான் வேணா, கால் கழுவி விடுறதுக்கு மட்டும் நான் வேணுமா? அப்போ ஸோ டே சிக்ஸுக்கு அப்புறம் அவங்க செம்ம ஜாலியாக போக ஆரம்பித்தாங்க. ஸ்கூலுக்கு போக வேண்டான்னு சொன்னாலும் நான் போவேன் அப்படிங்கிறாங்க. அவங்க சாப்பிட்லன்னா கூட சாப்பிட்டா தான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன்னு சொன்னால் உடனே சாப்பிட்டுறாங்க. அவ்வளோ ஸ்கூலுக்கு போகிறதுல ஆர்வம் வந்துருச்சு பாப்பாக்கு. என்னோட குட்டி பையன் டே ஒன்லேருந்தே அழுவே இல்லை, குட்டி பாப்பா டே ஃபைவ் வரலும் அழுதாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்காங்க. ஸோ உங்கள் பசங்க எத்தனை நாள் அழுதாங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்னதில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.